சுதந்திர போராட்ட வீரர், ஆன்மீக தலைவர், புரியுதுங்களா? இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர், நேதாஜியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், தமிழகத்துல தேசிய தெய்வீக கருத்துக்களை முன்வைத்தவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குறிப்பாக தேவேந்திரகுல மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி வைத்தவர், சரிங்களா? அவரை வந்து தேவேந்திரகுல மக்களுடைய வில்லனாக சித்தரிப்பது என்பது, அவரை ஒரு ஜாதி தலைவராக சித்தரிப்பது என்பது, அது அதை விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் உலகத்துல வேறு எதுவும் கிடையாது. தேவேந்திரகுல மக்களுக்கு அவர் எதிரி அல்ல, கிறிஸ்துவர்கள் ஆகிய இம்மானுவல் அதை அவரை பின்பற்றக்கூடியவர்கள். இம்மானுவலுக்கும் தேவேந்திர சமூகத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நல்லது, இம்மானுவல் கிறிஸ்தவர், அவர் எப்படி தேவேந்திரர் அவர், புரியுதுங்களா? ஆகவே வேண்டுமென்றே இம்மானுவல் கொலை வழக்குல, புரியுதுங்களா, முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சேர்த்து அப்பிருந்து கிறிஸ்தவ நிறுவனங்களும் ஜாதி வெறியை தூண்டி அதன் மூலமாக மக்களிடையே சண்டையை மூட்டி அதன் மூலமாக அரசியல் சுயலாபம் தேட நினைப்பவர்கள் தான் இந்த காரியத்தை செய்யறாங்க. ஆகவே முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜைனா அவர் தேசிய தெய்வீக கொள்கையில நம்பிக்கை உள்ளவர், அவர் சமாதி ஆனாரு, அதனால குரு பூஜை. இங்க என்ன இம்மானுவலுக்கு இந்த குரு பூஜைக்கு என்ன சம்பந்தம்? தேவேந்திரகுல மக்கள் குரு பூஜை பண்ணணும்னா வீரன் சுந்தரலிங்கத்துக்கு போய் குரு பூஜை பண்ணலாம், புரியுதுங்களா? இம்மானுவல் சர்ச்சில் போய் எப்படி குரு பூஜை பண்ண முடியும்? சர்ச்சில் எப்படி ஒரு நியாயம் இல்லையாது, இல்ல அது அங்க போய் கல்லறையில அது சரியில்லையே. இல்ல இப்ப இந்த ராமலிங்க தேவர் பெயரை வைப்பது என்பதுதான் மதுரை விமான நிலையத்திற்கு பொருத்தமானது. அதற்கு சுப்பிரமணிய சாமி மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடியே நாங்க நிறைய போராடி இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு உணர்வு பூர்வமாக முத்துராமலிங்க தேவருக்கு நாடாளுமன்றத்துல சிலை அமைவதற்கு சுப்பிரமணிய சாமி தான் காரணம். ஒரு உணர்வு பூர்வமாக அவர் வந்து இந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் நீண்ட காலமா தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் பின்வாங்கினாங்க. இடையில வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் வரதராஜன் ஒரு எம்பி இருந்தாரு, அவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வச்சா ஜாதி கலவரம் வந்துடும் ஒரு பொய்யான தகவலை சொல்லி இந்த சமூகத்துல வந்து அவர் வேணும்னா கம்யூனிஸ்டுக்காரங்க இடதுசாரிகள் நன்றி மறந்தவங்க, புரியுதுங்களா? முத்துராமலிங்க தேவர் வீட்டுலதான் அடைக்கலம் கொடுத்தாங்க அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்த போது, உண்மை உண்மை உண்மை, புரியுதுங்களா? இது ஒரு தலைச்சிறந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தவர் மகாலட்சுமி வேலை நிறுத்தத்தின் போதெல்லாம். ஆனா இந்த கம்யூனிஸ்டுகள் நன்றி மறந்து இவங்களே முத்துராமலிங்க தேவர் பேர் வச்சா ஜாதி கலவரம் வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐயா மூக்கை தேவர் தான் வந்து முதல் முதலாக அண்ணா துறையோட கூட்டணி அமைச்சு என்னங்க பார்வர்ட் பிளாக் கூட்டணி அமைக்கலன்னா திமுக வெற்றி பெற்றிருக்காரு, காமராஜர் தான் ஜெயிச்சிருப்பாரு, சரிங்களா? பார்வர்ட் பிளாக் தான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. அந்த நன்றியை மறந்த திமுக என்னங்க இன்னைக்கு தேவர் கட்சி என்று சொல்லி மார்கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக இவங்க எல்லாம் வந்து எங்க ஐயா பேரை வைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற போது என்னங்க ரொம்ப சுப்பிரமணிய சாமி முயற்சி வெக்கி தலை குனியணும். இல்ல இப்ப வந்து இப்ப அவருடைய உருவமா எரிச்சு எதிர்ப்பு காட்டிருக்காங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? அது புதிய தமிழகம் வந்து அவங்க வந்து தேவேந்திரகுல மக்கள் மத்தியில வேணும்னே, அது டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து மறுபரிசீலனை பண்ணணும் இந்த விஷயத்த. கண்டிப்பா கிருஷ்ணசாமி இமானுவலை ஏத்துக்கிறாரா அல்லது வீரன் சுந்தரலிங்கத்தை ஏத்துக்கிறாரா, இதுதான் எங்க கேள்வி. சரியான கேள்வி. சரி, நான் இந்த பதிவு வீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனா இமானுவல் தேவேந்திரனா? இந்த பதிவு அப்படி செய்தி நான் பதிவு பண்ணிக்கிட்டுங்களா? அப்படியே போடுங்க. நல்லது, நன்றி நன்றி. டாக்டர் கிருஷ்ணசாமி எனக்கு நெருங்கிய நண்பர், அந்த அன்பு சகோதரர் என்னங்க வீரன் சுந்தரலிங்கத்துக்கு குரு பூஜை நடத்துவது என்று சொன்னால் அவரோடு நாங்க ஏற்கனவே நடத்திட்டு இருக்கோம் வீரன் சுந்தரலிங்கத்துக்கு குரு பூஜை. இந்திர வம்சத்தை சார்ந்தவர், புரியுதுங்களா? இந்திர குலத்துக்கும் தேவேந்திர குலத்துக்கும் இந்த இமானுவலுக்கு என்ன சம்பந்தம், புரியுதுங்களா? ஆகவே முத்துராமலிங்க தேவரை வந்து ஒரு ஜாதி தலைவரா சித்தரிக்காதீங்க, காலில் விழுந்து வணங்கி பேசுகிறேன். நன்றி.